ஞானிகளிடம் என்ன கேட்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எவனை எப்படியா போட்டான் எனக்கு என்ன, யோ நீ எல்லாம் பெரிய மனுஷையா, எதையும் செய்யக்கூடிய வல்ல மொழுமே எனக்கு என்ன இருந்தே எதுக்கு அவன் கிட்டோம் என் கூப்பிட்றானே, அவன்டா அவன்டா கூப்பிட்டானே, மக்கள் என்ன கூப்பிட்டானா முருகா, இந்த நாட்டு மக்கள் சுவீச்சவங்க ஒரு வார்த்தை கேட்டானானே, நீ கேட்குறடா உலக மக்கள் நண்பர் இருக்கணும், எல்லோரும் இன்புட்டு வரணும், அவரை ஒரு நல்லபடி உணவு உடை உறவிடம் வர வீடு வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்க நீ தான் அரிசி, நீ கேட்குற இந்த உலகத்தை எவனா கேட்டானா, என்னை கேட்கட்டும், பழனியம் படிக்க வரட்டும், திருச்செந்தூருக்கு வரட்டும், பழமுதீஸ்வரை வரட்டும், திருப்பரங்குண்டம் வரட்டும், இந்த ஆறுபடி வீட்டில் என்ன கேட்டாலும் சரி, ஆறுபடி வீட்லேயும் என் ரிஷி அண்டு இருக்கா, யாரும் கேட்டான் ஜோதி ரிஷின்னு சொல்லப்பட்டு போக மகராட்சி இந்த ஆறுபடி வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கிறார், அங்கே வந்து கேளு, உலக மக்கள் சிறைக்க வேண்டும், உலக மக்கள் நல்லபடி இருக்க வேண்டும், நீ மனமிறங்கி அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டால் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கேட்டால் நிச்சயம் தலைவன் இறங்குவான், உலக மக்கள் சுவீச்சம் அடைவார்கள், மாதம் உமாரி பெய்யும், உலகமெல்லாம் செழிப்பமாக இருக்கும், ஆக அந்த வாய்ப்பு எல்லோரும் இந்த உலக மக்கள் அடைய வேண்டும் சொல்லி நீங்களும் ஆசார் ஞானப்படுத்த வேண்டி உலக சுவீச்சமாக வேண்டும் வரை பண்ணி கேட்டுக்கடா உங்களுக்கு அருசியவான்னு சொல்லி ஓம் சரவணபவா, 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 ஓம் சரவணபவா. ஆஹா, இந்த வாய்ப்பு இந்த மந்திரத்தை கேட்க வாய்ப்பு, இது சடாச்சார மந்திரம்னு சொல்லுவாங்க, இது நான் கேட்டு அந்த சடாச்சார மந்திரத்தை யார் சொன்னாலும் சரி எதுக்கடா கூப்பிட்றேன்னு கேட்பான், என் குடும்பம் நல்லா இருக்கு அதுக்கு சரிடா அதுதான் நான் அருள் செய்வேன், ஆனால் உலகம் சூப்பிச்சான்னு கேட்கலையா, இன்றையிலேருந்து எல்லாரும் கேட்கணும், முருகப்பெருமானே முட்டுப்பட்ட முனிவனே, எனது தந்தையை தாயை கெட்பெல்லாம் தரக்கூடிய வல்லவனே, அசுரர்களுக்கெல்லாம் பயங்கரமான பயங்கர அசுரர்களை வதம் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்ற ஆசான் யானபடிதா, நீ வர வேண்டும்னு கேட்டால் நிச்சயம் வருவான்னு சொல்லி ஏதோ சில வார்த்தைகளை உணர்ச்சியை சூப்பிட்டு பேசியிருக்கிறேன், அதனால் பெரியவர்களுக்கு பொறுத்துக்கொள்ள சொல்லி உங்கள் திருவடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். பேசி முடிச்சிட்டேன். ஆனால் ஏதோ ஒரு முருகானந்தம் ஒரு செய்தி கொண்டாடுறாரு, இந்த பாடலை பொறுத்து இது ஒரு செய்தி இருக்குது. ஆக அடிப்படை எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த கலிக்கம் வர கலிக்கு யுகம் ஆரம்பிக்க போகுது, அதை நம்ம அழகு கொண்டது போச்சு, வலிமை உள்ளவங்க தான் மாட்டை வாழக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு, எப்படி காட்டில் வந்து புடி மட்டும் தான் வளரும், ஆடும் புடி சேர்ந்துருந்தேன் எது மிஞ்சுன்னு கேட்டான், அப்போ பூனை எலி இருந்தால் எது மிஞ்சுனா பூனை தான் மிஞ்சும், அது மாதிரி வலிமை உள்ளவன் தான் இன்றைக்கி வாழ்ந்துகிட்ருக்குறான், ஆக வலிமை உள்ளவனும் வாழணும் ஏழை எளியவனும் காளணும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.